சமீப நாட்களாக ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏ டு பி வந்து கிட்டத்தட்ட 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு இட்லியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதை சாப்பிட்டா வயது குறையும், ஆன்டி ஏஜிங், வயதாவதை குறைக்கிறோம் நாங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த மாடலுக்கு போறதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி ஒரு 500 ரூபாய் வைக்கிறாங்க. 500 ரூபாய் வச்சு இந்த 500 ரூபாய் ஃபீஸ கட்டி வான்னு சொன்னா எவனும் வரமாட்டான். மினி இட்லிஸ் ஒரு 5-6 போட்டிருக்காங்க. அதுல வேற ஏதோ ஒண்ணு போட்டு ஆலிவ் ஆயில் ஊத்தி ப்ளூபெரி, இந்த ப்ளூபெரி எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள ஒரு பொருள். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் போட்டு ஒரு 2 இட்லியும் போட்டு கொஞ்சம் சாம்பாரையும் ஊத்தி 500 ரூபாய் வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஐஓ கம்பெனிக்கு போய் கன்சல்டேஷனுக்கு ஒரு 500 ரூபாய் கூப்பன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த ஐஓ நிறுவனத்துக்கு இவங்க கூட்டிட்டு வர்றதுக்கு பெரியாரையும் அறிவுக்கு எதிரான ஜாயின் பண்ணிருக்க கூடாது. தேவையில்லாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெபுடேஷனை கெடுத்துக்கிறது தான் இது முடியுமே தவிர, ஏன்னா முடியாத ஒரு விஷயத்தை ஒருத்த முடியும்னு சொல்றான், அவனை ப்ரொமோட் பண்றதுக்கு இவர் தன்னுடைய பேரை கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும், அது மூலமா பணம் வரணும் அப்படின்றதுக்காக மக்கள் கிட்ட பொய் சொல்லாதீங்க. 500 ரூபாயா அப்படி என்ன இருக்கு அந்த இட்லியில அப்படின்னு ஒரு ஷாக் கொடுக்குது இல்லை உங்களுக்கு. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். மனிதனுக்கு ஆரம்பத்திலிருந்து எப்போதுமே தேவைப்படுவது 2 விஷயம்தாம்மா. என்றும் மாறாத இளமை வேண்டும், அளவில்லாத தங்கம் வேண்டும். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், வரலாற்று ஆய்வாளர், அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். சோசியல் மீடியா குறித்து நம்ம அடிக்கடி நேர்காணல் செய்வது வழக்கம். முன்னாடி இர்ஃபான் பற்றி, நிறைய பேரை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எப்படி சமூகத்தில் நல்லது கெட்டதுக்கு அவர்களுக்கு எப்படி துணை போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம். இப்போ சமீப நாட்களாக ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. ஒரு வீடியோன்னு சொல்ல முடியாது, ஒரு கான்செப்ட். அது வந்து எல்லாருமே சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே அதை பேசியிருக்காங்க. என்னென்னா, ஏ டு பி வந்து கிட்டத்தட்ட 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு இட்லியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை சாப்பிட்டா வயது குறையும் அப்படின்ற கான்செப்டில் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நம்ம உணவு பழக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம பேசியிருக்கோம். இந்த உணவு பழக்கத்தோடு கூட இந்த பிஸ்னஸும் உள்ளே வர்றதுலாம் வந்து எப்படி ஆபத்துக்குரியதாக மாறுது? இந்த வயது கம்மியாகும், இதை சாப்பிட்டா உடம்புல இது மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நம்ம இட்லின்றது வந்து நம்ம அம்மா உணவகத்தில் 1 ரூபாய்க்கெலாம் நம்ம இட்லி கிடைக்குது. அதான் 5 ரூபாய் இருந்தால் 3 வேளையும் சாப்பிட்லான்ற சூழல் இருக்கும்போது 500 ரூபாய்க்கு இட்லின்றத எப்படி பார்க்குறீங்க இந்த கான்செப்டை ஓவராலாம்? அதாவது இது வந்து ஒரு இட்லி கான்செப்ட் இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கான்செப்ட். மார்க்கெட்டிங் பலவிதமாக செய்வார்கள், அதில் இது ஒரு வகையான மார்க்கெட்டிங்னு வச்சிங்களா. அந்த ஐஓ அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து ஒரிஜினலாக டுபாக்கூரான்னு தெரியாது. ஏன்னா இந்த வயசை குறைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே இந்த 40 கடந்தவர்களுக்கு அது ஒரு பெரிய மனச்சிக்கல். 40 மேலே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக செஞ்சிகிட்டு இருந்த வேலையன்னு நினைக்கிறக்கூடிய வேலையை கூட டக்குன்னு செஞ்சிட முடியாது. திடீர்னு கையை பிடிக்கும், காலை பிடிக்கும், முதுகில் பிடிப்பு வரும். அந்த 30 வர இருந்த ஆக்டிவ்னஸ் வந்து 40 குறைஞ்சிடும். இதுக்கு இன்னொரு சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 20 பார்த்திங்கன்னா ஃபுல் எனர்ஜியாக இருப்பாங்க, ஆனால் கையில் காசு இருக்காது. ஏன்னா அப்போ தான் படித்து முடிச்சிருப்பான், அது வரை வீட்டில் காசு வாங்கி அப்படி இப்படி ஓட்டியிருப்பானுங்க, வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. வேலைக்கு சேர்ந்த புதுசில் சம்பளங்கள்லாம் பெருசாக இருக்காது. முதல் வேலை, ரெண்டாவது வேலையிலலாம் ஒரு 10 மேலே தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய இதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த 20களில் இவங்களால் எதையுமே அனுபவிக்க முடியாது. வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரே அந்த கேரியர் பில்டிங் அப்படிங்கிற அந்த எப்படியாவது ஒரு வேலையில் நிலச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஓட்டத்துலேயே இருப்பாங்க. வர்ற காசு, ட்ரெஸ்ஸு, ஒரு சேர்ந்த உடனே முதல் வேலையை ஒரு பைக்கை வாங்கிடுவாங்க. அப்புறம் அந்த பைக்குக்கு டியூ கட்டணும், அப்புறம் ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பல இடங்களுக்கு போகணும், பல விஷயங்களை சாப்பிடணுமா, இதுக்கெல்லாம் பத்தாது. 30 வரும்போது பார்த்திங்கன்னா பொறுப்புகள் வர மாதிரி ஆகிடும், கல்யாணம் ஆகும் அது இதுன்னு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக போய் அனுபவிக்கவும் முடியாது. 40 வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசும் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீ டைமும் இருக்கும், ஆனால் உடம்பு துளைக்காது.
இப்போ இந்த சிக்கலை வந்து இதை ஒரு மார்க்கெட்டிங்காக பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் பேசின விஷயத்த ஒரு இட்லியிலேயே முடிச்சிடலாம் போலியே. ஆமாம், இப்போ என்ன பண்ண வராங்கன்னா, இது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஹெல்த் ட்ரிங்கில் கூட போடுறாங்க. இப்போ வந்து முன்னாடி மாதிரி வேலை செய்ய முடியல, முன்னாடி மாதிரி ஏற முடியல, இந்த ஹார்லிக்ஸை குடிங்க, இந்த பூஸ்டை குடிங்க. அப்போ இது வந்து ஒரு வேலையாகவே செய்கிறது. ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா என்னென்னா, ஆக்சிடேஷனை குறைக்கிறது நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை சொல்லி, அதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா ஜின்செங் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகையை சாப்பிட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக பயன்படும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி இந்த இதை சாப்பிட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்பாங்க. ஆக்சுவலாக ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பாதி சதவீதம் தான் உண்மை. ஏன்னா நாம் உயிர் வாழ்கிறதுன்றதே ஆக்சிடேஷன் மூலமாக தான் உயிர் வாழ்கிறோம். ஆக்சிடேஷன்னா என்ன அர்த்தம், ஆக்சிஜனை உள்ளே உரிகிறோம், அந்த ஆக்சிஜன் போய் இரத்தத்தில் கலந்து நாம் உயிர் வாழ்கிறோம். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன அர்த்தம், இந்த ஆக்சிஜன் மூலமாக உருவான பொருட்களை காலி பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படி காலி பண்ண நம்ம உயிரோட வாழ முடியுமா? வாழ முடியாது. இன்னொரு பிரச்சனை என்ன ஆகும்னா, வயது குறிப்புக்கு பதில் வாழ்க்கை குறிப்பாயிடும். ஆமாம், அது வாழ்க்கை குறிப்பாக மாறிடும். இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 மேலே 50 மேலெலாம் பார்த்தீங்கன்னா, நாம் சாதாரணமாக சாப்பிட்றோம்ல சாப்பாடு, அந்த சாப்பாட்டிலேருந்து வைட்டமின்ஸை அப்சர்வ் பண்ணுற தன்மை வந்து உடலுக்கு குறைஞ்சிரும். அப்போ அந்த உடலில் அந்த வைட்டமின்ஸ் அப்சர்வ் பண்ண முடியலன்றப்ப இன்னும் டயர்ட்னஸ்ஸு ஃபேட்டிக் வரும், கைகாலெலாம் சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சில கண்டிஷனில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நம்னஸாக இருக்கும், கையெல்லாம் ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து வைட்டமின்ஸ் குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். இதை நான் சொன்னதை அப்படியே மெடிக்கல் தியரியாக யாரும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். நான் பொதுவாக உள்ள விஷயத்த தான் சொல்கிறேன். நான் சொன்னேன்னு கிருஷ்ணன் சொன்னார் அப்படின்னு இருந்துடாதீங்க. ஒருவேளை 50 மேலே இந்த மாதிரி நம்னஸ்லாம் வந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரோக்கோட அறிகுறியாக கூட இருக்கலாம். இல்லை நம்னஸ் கிருஷ்ணவேல் சொல்லிட்டாருப்பா, அதனால வைட்டமின் குறைபாடு தான், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா சரியாயிடும்லாம் இருந்துடாதீங்க. எதாக இருந்தாலும் மருத்துவரை அணுகுங்க, அந்த டிஸ்க்ளைமரோடு சொல்லிவிடுவோம். இப்போ இவங்க இந்த வேலையை வந்து இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் இதிலெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இதை தாண்டி இந்த ஐஓன்றது ஒரு குரூப்பாக மாதிரி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொடுக்குறோம். உண்மையை தான், அதாவது ஒரு வயதுக்கு மேலே நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டால் தான் கடைசி வர உயிரோடு இருக்க முடியும். இல்லைன்னா 60, 70, 60 போய் சேர்ந்துட வேண்டியதுதானே நீங்கள். அப்போ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லி மொட்டையாக சொன்னோம்னா புரியாது, மக்களுக்கு புரியாது. அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்டி ஏஜிங், வயது ஆவதை குறைக்கிறோம் நாங்கள் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாடலுக்கு போகிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி ஒரு 500 வைக்கிறாங்க. 500 வச்சு இந்த 500 ஃபீஸை கட்டி வான்னு சொன்னால் எவனும் வரமாட்டான், சரியா? அட போய் அவனுக்கு ஒரு வேலை இல்லை, உண்டு 500 கொடுப்பாங்களாம், வந்தவுடனே நீங்கள் அப்படியே அட்வைஸ் கொடுப்பீங்களாம், அந்த அட்வைஸை வாங்கிட்டு நாங்கள் வயசை குறைக்கணுமா சார் தான் போயான்றுவாங்க. சதுரங்க வேட்டை கதையாயிட போகுது. ஆமாம், அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னா, இப்படி ஒரு 500 இட்லி, இப்போ நீங்கள் இட்லியில் உண்டாந்து அதை வச்சதுக்கு காரணம் என்னென்னா, வேறு எந்த மாதிரி சொன்னாலும் டக்குன்னு உரைக்காது. பொங்கலில் வைக்க போகிறேன்னா? ஆமாம், பொங்கல் வச்சா யாரும் பார்க்க மாட்டாங்க. இட்லின்றது டக்குன்னு எல்லாருக்கும் புரியும். அப்போ இந்த மினி இட்லி போடுறாங்கல்ல, 14 இட்லிஸ் அந்த மாதிரி ஒரு மினி இட்லிஸ் ஒரு 5 or 6 போட்டிருக்காங்க, நான் அதை பார்த்தேன். அதில் வேறு ஏதோ ஒன்று போட்டு ஆலிவ் ஆயிலெலாம் ஊற்றி ப்ளூபெரி, இந்த ப்ளூபெரியெலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு உள்ள ஒரு பொருள், அது வேறு ஒன்றும் கிடையாது. ஆன்டி ஆக்சிடென்ட் எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ளூபெரிஸில் இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது. நெல்லிக்காயே வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஸோ இது மாதிரி பல பொருட்களில் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் போட்டு ஒரு 2 இட்லியும் போட்டு கொஞ்சம் சாம்பாரையும் ஊற்றி 500 வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஐஓ கம்பெனிக்கு போய் கன்சல்டேஷனுக்கு ஒரு 500 கூப்பன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது நடுவில் ஒரு இட்லி மட்டும் உள்ளே வந்துட்டு போகுது, சரியா? இது இது காசு வந்து இட்லிக்கு கிடையாது, அந்த 500 கூப்பனுக்கு தான் நீங்கள் 500 கேட்டுறீங்க. ஆக்சுவலாக அந்த இட்லி வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான், சரியா? அப்போது இந்த ஐஓ நிறுவனத்துக்கு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் இது. இப்போ அவர்கள் வந்து அறிவியல் ரீதியாக அப்ரோச் பண்ணாதவங்களாக கூட இருக்கலாம், அதை நம்ம பின்னாடி பேசுவோம்.
ஆனால் ஏ டு பி போன்ற ஒரு பெரிய உணவு நிறுவனம் வந்து இதில் போய் சிக்கிறத எப்படி பார்க்க? இல்லை, அது வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிராஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிராஸ் சேனல் மார்க்கெட்டிங் அப்படிம்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிவியில் வர்ற ஒரு படத்துக்கு சன் நியூஸில் விளம்பரம் கொடுப்பாங்க, சன் டிவியில் வர்ற ஒரு சீரியலுக்கு கேடிவியில் விளம்பரம் கொடுப்பாங்கலாம் பார்த்துருக்குறோம்ல, அந்த மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்கணுமே தவிர இதில் ஏமாத்து வேலை இருக்காங்கன்னா ஏமாத்து வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இட்லி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அவ்வளோதான் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது அந்த ஒரு சுவையான, அதாவது இது என்ன மாதிரியான ஒரு டேஸ்ட்டுன்னு எனக்கு புரியவே இல்லை. இல்லை, நீ இப்போ கூட அந்த நிறுவனத்துக்கு தான் இதுவாக பேசுறீங்களே தவிர ஏ டு பி மேலே எந்த விதமான விமர்சனமும் வைக்க மாட்டேன். ஏ டு பி மேலே விமர்சனம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நல்ல தரமான அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டது எல்லாமே ஏ டு பி தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஏ டு பி கூப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த நிறுவனமே கூப்பிட்டுருக்கலாம். அந்த நிறுவனமே அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து நீங்கள் ஏ டு பியில் போய் சாப்பிடுங்க, ஏ டு பியில் சாப்பிட்டு நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக நம்ம ஊரில் செய்ய தவறுவது என்னென்னா, இன்ஃப்ளூயன்சர் வந்து பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் அதை விளம்பரம் சொல்லிட்டு பண்ணுங்கள். அந்த பேசிக்கான ஒரு தார்மீக பொறுப்பு இல்லாமல் செயல்படுறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா மக்கள் வந்து என்ன நினச்சிருவாங்க, நீங்கள் சொல்கிறத வந்து செய்தின்னு நினச்சிருவாங்க. செய்திக்கும் விளம்பரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. செய்தி வடிவில் விளம்பரம் கொடுப்பதுன்றது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, பலகாலமாக இருக்குது. நியூஸ் பேப்பர் காலத்திலே அதுக்கு பேர் அட்வர்டோரியல் அப்படிம்பாங்க, ஒரு செய்தி மாதிரியே தலைப்பு செய்தி மாதிரியே போட்டு எல்லாம் நியூஸ் இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் கீழே வந்து போட்டுருவாங்க அட்வர்டோரியல் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படி போட்டாச்சுன்னா அவங்களுக்கு தெரியும், அதாவது சென்னையில் ஒரு நவீன பள்ளி அப்படின்னு ஒரு பெரிய தலைப்பை போட்டு ஆகஸ்ட் 31 சென்னையில் அடையார் பகுதியில் இப்படி ஒரு பள்ளி இருக்கிறது, அதை பற்றி அந்த தலைமை ஆசிரியர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்ன்னு அந்த செய்தியை போகாமல் ரிப்போர்ட்டர் போய் பார்த்து எழுதுகிற மாதிரியே போட்டு ஃபோட்டோலாம் போட்டுருவாங்க. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க அட்வர்டோரியல்னே போட்டுருவாங்க. அப்போ மக்களுக்கு வந்து தெரியும் இது விளம்பரம் தான் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு விளம்பரத்தை செய்யும்போது மக்களுக்கு அது விளம்பரம் என்று தெரிய வேண்டும், அது தெரியாத மாதிரி விளம்பரம் பண்ணக்கூடாது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க அடிக்கிற கூத்து தாங்க முடியாது. அன்றைக்கி ஒரு யாரோ ஒரு போகணும்னு பார்க்குறேன், போனோமா முதல்ல ஸ்டார்டருக்கு இந்த சூப் ஆர்டர் பண்ணோம், இந்த சூப்போடு சேர்த்து ஸ்டார்டர்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்குமே இன்னும் அதுவும் கொண்டாந்து கொடுத்தாங்க, அப்புறம் இந்த இதை ஆர்டர் பண்ணேன். அது ஒரு 40 ஐட்டம் சொல்லுது அந்த பொண்ணு, 40 ஐட்டத்தை சாப்பிட முடியுமா? சத்தியமாக சாப்பிட முடியாது. நீங்கள் கிரில் சிக்கன் வாங்கினீங்கன்னா கூட, ஒரு ஃபுல் கிரில் சிக்கனை கூட உங்களை மாதிரி ஒரு 30 வயதுக்கு உள்ளே இருக்கிற பையனால் கூட ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அங்கே பார்த்தா இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க பூரா பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் என்னெல்லாம் ஐட்டம் இருக்கோ எல்லா ஐட்டத்தையும் நான் ஆர்டர் பண்ணேன் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, அவங்க வந்து என்ன சொல்கிறேன்னா டேஸ்ட் மட்டும் பார்த்துப்போம் அப்படின்றாங்க. அது வந்து பொய் தான், என்ன இப்போது நான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. இல்லை, நான் டேஸ்ட் பார்த்தேன்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு டேஸ்ட் பார்க்க வந்திருக்கோம், இந்த ஹோட்டலில் எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் டேஸ்ட் பார்க்க வந்திருக்கோம், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொன்னால். ஆனால் ஹோட்டலுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களே, எதர்ச்சியாக நான் இந்த ஹோட்டல், அதுதான் தப்புன்னு சொல்கிறேன், அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து விளம்பரத்தை விளம்பரமாகவே பண்ணலாம், ஒன்றுமே தப்பே கிடையாது. இந்த ஹோட்டலில் எங்களை கூப்பிட்ருந்தாங்க, வந்திருக்கோம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன், நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள், எல்லாம் சாப்பிட்டோம், எல்லாமே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, போய் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், உங்கள் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குது, ஆத்தென்டிக் ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு நான் பேசுங்களே, தப்பே இல்லையே. இதை வந்து ஏதோ சும்மா எதேச்சியாக நடந்த மாதிரி பேசுறது வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து மக்களை வந்து ஏமாத்துகிற வேலை, மக்களை வந்து, அதாவது எப்போவுமே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கிங்க, உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும் அது மூலமாக பணம் வரணும் அப்படின்றதுக்காக மக்கள்கிட்ட பொய் சொல்லாதீங்க, அதுதான் நம்ம சொல்கிறது. இப்போ என் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா புக்கு வாங்குங்கன்னு நம்ம சொல்லுவேன், நான் சொல்லும்போதே நேராகவே சொல்லுவேன், எங்களுக்கு வருமானம் கிடையாதுவா அதனால் புக்கு வாங்குங்க, புக்கு வாங்கினா தான் நாங்கள் சேனல் நடத்த முடியும் அப்படின்னு நேராகவே ஓப்பனாக சொல்லிடுவோம். மக்களை வந்து நம்பி வாங்குகிறாங்க, அதை விட்டுட்டு நான் இந்த புக்கில் அது இருக்குது தெரியுமா, இது இருக்குது தெரியுமா, சந்திரமண்டலத்துக்கு பறந்து போகிறதுக்கு இருக்குது தெரியுமான்லாம் கதை விடக்கூடாது. நீ அந்த புக்கில் இப்போ 116வது பக்கத்தை படித்தாதான் உங்களுக்கு இது புரியும் அப்படின்லாம் கதை விடக்கூடாது. அது வந்து மக்களை ஏமாத்துறது. ஏமாத்தினோம்னா மக்கள் வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்ப்பதை தவிர்க்க தொடங்கிடுவாங்க. இப்போ இந்த ஏடுபியோ இல்லை அந்த ஏஐடபிள்யூஓ அந்த நிறுவனமோ இவங்கள கூப்பிட்றாங்கல்ல, இந்த கூப்பிட்டு நாங்கள் இது மாதிரி ஒரு டிஷ்ஷு அறிமுகப்படுத்த போகிறோம், இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கணுன்றத, இப்போ இவங்க வந்து அதை கேட்கணும்ல, இது வந்து அப்ரூவ் வாங்கியிருக்கீங்களா, சயின்டிஃபிக்கலாக நிரூபிக்கப்பட்டிருக்கு? அப்ரூவல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது வந்து ஃபுட்டு,
சரியா? இதாவது நீங்கள் நல்லா பிற புரிஞ்சுங்க, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து குக் பண்ணி சர்வ் பண்ணுற ஃபுட்டு, இன்னொன்று வந்து குக் பண்ணி பேக் பண்ணி விற்கிற ஃபுட்டு. இந்த பேக் பண்ணி விற்கிற ஃபுட் இருக்குல்ல, அதுக்கு தான் எஃப்எஸ்எஸ்ஏ நம்பர் வாங்கணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். குக் பண்ணி சர்வ் பண்ணுற ஃபுட்டுக்கு வந்து எஃப்எஸ்எஸ்ஏ வராது, அதுக்கு வந்து அந்த லோக்கல் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் தான், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தான் வந்து செக் பண்ணுவார். அது பீரியாடிக்கல் செக் இருக்கும், கிச்சன் எல்லாம் அவங்க செக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் வந்து எந்த ஏமாத்து வேலையெல்லாம் இருக்கிறதெல்லாம் இல்லை. இந்த விலை வைத்ததே எதுக்குன்னா, 500 ரூபாயா அப்படி என்ன இருக்குது அந்த இட்லியில் அப்படின்னு ஒரு ஷாக் கொடுக்குது இல்லை உங்களுக்கு. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். ஏ டு பி தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இதை அட்வர்டைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. ஐஓவும் நாங்கள் இதை விளம்பரப்படுத்துகிறோம்னு சொல்லி தான் படுத்துறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வந்து இது என்னவோ இவங்களே தற்செயலாக போய் பார்த்த மாதிரியும் இல்லை. இன்ஃப்ளூயன்சர்ஸுமே வந்து எங்களுக்கு ஏ டு பி கூப்பிட்டாங்க, அந்த நிறுவனம் கூப்பிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி சொன்னாங்கன்னா தப்பு இல்லை, அப்படி சொன்னாங்கன்னா தப்பு இல்லை. இது வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டிங். ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது அந்த இட்லி 500 ரூபான்னு அவன் சொல்லலைன்னு வச்சுக்கிங்க, இப்போ நீங்களும் நானும் உட்காந்து இதை பற்றி பேச மாட்டோம். 500 ரூபாய்க்கு இட்லி என்ன அது அநியாயமா இருக்கு அப்படின்ற ஒரு இது வருது இல்லை. ஒரு நம்மளுமே மார்க்கெட்டிங் தான் பண்றோம், இப்போ நம்மளே வந்து அவங்களுக்கு இன்டெரக்டா மார்க்கெட்டிங் தான் பண்றோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து இந்த கான்செப்ட் வந்து சரியா தப்பா அப்படின்லாம் உள்ள போனோம்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆன்டி ஏஜிங் பண்ணவே முடியாது, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சோதனை முயற்சியா ஒன்று செஞ்சு பார்த்தாங்க, அது சக்சஸ் ஆயிடுச்சு. அனிமல் ட்ரையல்ல சக்சஸ் ஆயிடுச்சு, ஆனால் ஹியூமன் ட்ரையலுக்கு அது எந்த கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுக்கல. என்னென்னா, நம்ம தைராய்டு கிளாண்ட் இருக்குல்ல, ஒரு குரங்குக்கு, வயசான குரங்குக்கு என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன வயசு குரங்கு செத்து மாதிரி இருக்குதுன்னொடனே அந்த சின்ன வயசு குரங்கோட தைராய்டு கிளாண்ட் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா இந்த குரங்குக்கு வயசு குறைஞ்சிருச்சு, சரியா? அப்போ இதை வந்து மனிதர்கள்ட்ட ட்ரை பண்ணலாமா அப்படின்னு போய் டாக்டர்ஸ் எல்லாம் அப்ரூவல் கேட்டாங்க, எந்த கவர்மெண்ட்டும் அப்ரூவல்லாம் கொடுக்கல. அப்புறம் தைராய்டுக்காக கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அது இந்த வேலையை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. மனிதனுக்கு ஆரம்பத்திலிருந்து எப்போதுமே தேவைப்படுவது ரெண்டே ரெண்டு விஷயந்தாம்மா. அது வந்து புராண காலத்திலேருந்து நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம். என்னென்னா, என்றும் மாறாத இளமை வேண்டும், அளவில்லாத தங்கம் வேண்டும். இது ரெண்டும் இருந்தால் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், சரியா? இதை தான் அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் பாடல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடல்லையும் இந்த கான்செப்ட்லாம் வரும். என்னென்னா, இதை தூக்கி அதில் போட்டு, அதை தூக்கி இதில் போட்டு, இப்படி பண்ணனா இரும்பு வந்து தங்கமாக மாறிடும், அப்புறம் இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு இது பண்ணனா இளமையாகிடும். ஒரு பாட்டு கூட உண்டு, என்னென்னா, காலையில் இஞ்சியும் மத்தியானம் சுக்கு ராத்திரி கடுக்காயும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தால், ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் குமரரும் குன்றேறலாம் அப்படின்லாம் ஒரு பாட்டு வரும். ஸோ இது வந்து இன்னைக்கு நேற்று இருக்கக்கூடிய ஹியூமன் குவெஸ்ட் இல்லை, இந்த மனித தேடல். மனிதனின் தேடலே வந்து எப்போது என்ன எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, இளமை மாறக்கூடாது. நான் 20 வயசில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி 60 வயசில் இருக்கணும், 70 வயசில் இருக்கணும். அதே மாதிரி செலவு பண்ணுறதுக்கு காசு வேணும். ஸோ இதுக்காக தான் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ரசவாதம்னு சொல்லுவாங்க. ரசவாதம்னா இரும்பில் இருந்து தங்கம் கொண்டு வர்றது, இல்லைன்னா எலிக்சர், சாகாவரம் பெறக்கூடிய அமுது வேணுங்கிறது. இது வந்து ஆரம்ப காலத்திலேருந்து மக்களை ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. யார் யாரோ அரசர்களை ஏமாத்துறாங்க, அரசர்களை ஏமாற்றி இதை தர ராஜா இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா இளமையாயிருவீங்க, இளமையாயிருவீங்கன்னு சொல்லி சொல்லி அரசர்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பணக்காரங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களால் வயதாவதை எந்த காலத்திலையும் தடுக்க முடியாது, வயதாவது என்பது இயற்கை, சரியா? ஏன் இயற்கை அப்படின்னா, நம்ம பாடி மெட்டபாலிசம் என்பது ஆக்சிடேஷன் மூலமாகத்தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். ஆன்டி ஆக்சிடேஷன் பண்ணால் செத்து போவோம் அப்படின்றது தான் உண்மை. இப்போ இந்த மூணு பேரும் அதுக்கு துணை போகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? கிட்டத்தட்ட இவர் ஏ டு பி ஏன் இதுக்குள்ளே இறங்கினாருன்னு எனக்கு தெரியல. அவர் இறங்கியிருக்கக்கூடாது, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேருக்கு இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கியிருக்கக்கூடாது. ஒரு பக்கம் பெரியாரையும் பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் அறிவியலுக்கு எதிரான இந்த வேலையில் ஈடுபடுற. இல்லை, இதை அறிவியலுக்கு எதிரானதாக இருந்தால் பரவாயில்ல, இது ஒரு அறிவியல்னு சொல்லி ஏமாத்துறாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறேன், அதாவது இப்போ இந்த ஜின்செங் அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறேன்ல, நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்னா, ஒன்றும் இல்லை, இந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும், வைட்டமின்ஸ் வந்து நேரடியாக கிடச்சிரும். நமக்கு வயதாகும்போது விட்டமின் சத்துக்களை நீங்கள் எந்த டாக்டர் வேணாலும் கேளுங்க, சொல்லுவாங்க. விட்டமின் சத்துக்களில் வந்து நேராக அப்சார்ப் பண்ணக்கூடிய தன்மை வந்து வயது ஆக ஆக நமக்கு குறைஞ்சிரும். குழந்தைங்களுக்கெல்லாம் சில பேர் நிறைய விட்டமின்ஸ் கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கு விட்டமின்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
அவங்க அவங்க உடம்புலாம் வந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லா வகையான சத்துக்களையும் உடனடியாக உறிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது மேக்ரோ ஃபுட்ஸ் தான், மைக்ரோ ஃபுட்ஸ் தேவையில்லை. மேக்ரோ ஃபுட்ஸ்னால் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட். மைக்ரோ ஃபுட்டுனால் நம்ம இது விட்டமின்ஸு மற்ற ஜிங்க் அது இதுன்ற இதெல்லாம் வந்து அதில் கிடைக்காதுன்றப்போ நமக்கு நேரடியாக சாப்பாட்டிலேருந்து வயதாகும் போது அப்சார்ப் பண்ணாதுன்றப்போ வெளியே மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். இல்லைனா இந்த மாதிரி ப்ளூபெரியோ இல்லை உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நெல்லிக்காயோ எது வேணாலும் சாப்பிட்லாம். இது சாப்பிட்டாலே கிடச்சிரும். ஆனால் எது செஞ்சாலும் வயசெல்லாம் குறையாது, அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஆதிகாலத்திலேருந்து இன்றைக்கி வர சொல்லி ஏமாத்துறது, வயசாகாமல் உன்னை சரி பண்ணுறேன்றது நீடித்த ஆண்மை தர்றேன் அப்படிங்கிறது. இந்த நீடித்த ஆண்மைன்லாம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. மனுஷனோட ஃபிசிக்கல் பாடியோட கண்டிஷன் படி, பயாலஜி படி, ஒரு மனிதனால் செக்ஸில் அதிகபட்சமாக 120 seconds தான் ஈடுபட முடியும். அதுக்கு மேலாம் ஈடுபட முடியாது. ஒரு சில ரேர் கண்டிஷன்ஸில் 1 மணி நேரம்லாம் போட்டுட்ருக்கானு, அது வந்து ப்ளூ ஃபிலிமில் போடுறது சரியா? அதாவது இப்படி வச்சுக்கிங்க, ரஜினிகாந்த் படத்தில் வேணால் 50 பேர் அடிப்பார், நேரில் போனால் 50 பேர் அடிப்பாரா? அதே போல் தான் அந்த பான் ஸ்டாரும் அந்த படத்தில் வேணால் ஒரு மணி நேரம் பண்ணுவார். அவரை ரெகுலரில் வந்து 1 மணி நேரம் பண்ண சொல்லுங்கள், அதெல்லாம் பண்ண முடியாது. அது வந்து 1 வாரம் 10 நாள் சேர்ந்து வரிசையாக ஷூட்டிங் மாதிரி எடுக்கிறது தான் அது. ஸோ இது போன்ற தவறான படங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு, தவறான புத்தகங்களை எல்லாம் படிச்சுட்டு, சரியான ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படித்தா தெளிவாக தெரியும். இன் ரேர் கேசஸ் 3 to 3 minutes அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை வந்து பிரேக் பண்ணது வயக்ரா ஒன்று தான் பிரேக் பண்ணியிருக்கு. வயக்ராவை தவிர வேறு எதுவும் அதை பிரேக் பண்ணதில்லை. வயக்ரா மட்டும் பிரேக் பண்ணி அந்த 3 minutes 4 minutes கொண்டு போயிருக்காங்க. ஸோ மனிதனின் பேராசையை பல ஆண்டுகளாக மக்கள், ஒரு சில நிறுவனங்கள் இப்படி காசாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த காலத்திலும் வயதானவர் இளமையாக மாறப்போக முடியவே முடியாது. கருவாடு மீன் ஆகாது, கறந்த பால் மடி புகாது அப்படின்னு ஒரு முன்னாடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் வயதானவன் இளைஞனாக மாற முடியாது. ஹெல்த்தியாக வேணால் நீங்கள் இருந்துக்கலாம். தொடர்ச்சியான எக்ஸசைஸு, சரியான உணவு பழக்கங்கள், தேவையில்லாத பழக்கங்களெல்லாம் விட்டுறது. ஆனால் ஒரு நீண்ட கால ஒரு வரலாறு இருக்குது, உலக நாடு முழுவதும் கிளைகள் வைத்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுத்த தான் அதான் இவங்க கேள்விக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. என்னோடய கருத்துன்னு கேட்டிங்கன்னா, ஏ டு பி இதில் ஜாயின் பண்ணியிருக்க கூடாது. தேவையில்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெப்புடேஷனை கெடுத்துக்கிறது தான் இதை முடியுமே தவிர, ஏன்னா முடியாத ஒரு விஷயத்த ஒருத்தன் முடியும்னு சொல்கிறான், அவனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இவர் தன்னுடைய பேரை கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏஐடபிள்யூஓ யாருனே நமக்கு தெரியாது, ஆனால் ஏ டு பி நமக்கு தெரியும். அப்போ தெரிஞ்ச ஆளை வச்சுக்கிட்டு அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ண அவன் ட்ரை பண்ணுறான். அதுக்கு இவங்க உடந்தையாக போயிருக்கக்கூடாது, போய் தங்கள் பேர் பிற்காலத்தில் கெட்டு போகும். இப்போ இறுதியாக ஒரு கேள்வினா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கம்யூனிட்டியை வந்து யார் கூப்பிட்டாலும் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறது, அஃப்கோர்ஸ் அவங்க காசு சம்பாதிக்கலாம், அந்த வலிமை இருக்கிறதுனால தான் அவங்க கூப்பிட்றாங்க, அதெல்லாம் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் யார் கூப்பிட்டாலுமே ஒரு ப்ராடக்டோ ஒரு ஃபுட்டோ எந்த விதமான ரிசர்ச்சு இல்லை எந்த விதமான கேள்வியுமே கேட்காம அப்படியே பதிவு பண்ணுறத எப்படி பார்க்குறீங்க? இறுதியாக அது பண்ணக்கூடாது. அதாவது உங்களை ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அவங்களுக்கு போய் தவறான செய்திகளை சொல்கிறது இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா, எந்த சாப்பாடு எடுத்தாலும் இதை சாப்பிட்டிங்கன்னா கேன்சருக்கு நல்லது, இதை சாப்பிட்டிங்கன்னா லிவருக்கு நல்லதுன்றது, அப்படி ஒரு எல்லாத்தையும் மெடிக்கலோடு சேர்க்குற ஒரு விஷயம் வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும். உணவு என்பது பசிக்கு சாப்பிட்றது, ருசிக்கு சாப்பிட்றது, அவ்வளோதான் சரியா? அதில் ஒரு சில உணவுகள் சத்தாக இருக்கும், ஒரு சில உணவுகள் சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எல்லா உணவுகள்லேயும் இருக்கக்கூடியது 3 விஷயம்தான், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு. இந்த 3 தாண்டி எதுவுமே கிடையாது. சில பேர் வந்து முட்டாள்தனமாக என்ன பண்ண வேண்டியதுன்னா, பாருங்கள் ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அன்றைக்கி கூட ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறேன், குர்குரேவோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள் இது வந்து ஜங்க் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பில் காட்டுறேன். நெருப்பில் காட்டினா எரி, அது பார்த்திங்களா, எரியுது. இப்படி எரியக்கூடிய ஒரு பொருளை போய் நம்ம சாப்பிட்றோமே, அதெல்லாம் யோசிக்க வேணாமான்னு முட்டாள்தனமாக பேசுகிறது. நாம் சாப்பிடக்கூடிய எல்லா பொருளும் எரியும், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எரிய முடியாத பொருளை நம்ம சாப்பிட முடியாது, அதுதான் நேச்சர். ஏன்னா நாம் வந்து வி ஆர் மேட் அப் ஆஃப் கார்பன். அப்போ கார்பன் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்மளால் சாப்பிட முடியும். அதனால தான் சொல்கிறோம் கார்போஹைட்ரேட்னு சொல்கிறோம், அதுலேயும் கார்பன் இருக்கும். ப்ரோட்டீன்னும் அதுலேயும் கார்பன் இருக்கும். ஃபேட்டுன்னு சொல்கிறோம், அதுலேயும் கார்பன் இருக்கும். கார்பன் இல்லாத பொருளை நம்மளால் சாப்பிட முடியாது. இரும்பை சாப்பிட முடியுமா? அதில் கார்பன் இல்லை. சாப்பிட முடியுமா?
சாப்பிட முடியாது, அதெல்லாம் நமக்கு செமிக்காது. நமக்கு ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எல்லாமே கார்பன் உள்ள உணவாக தான் இருக்குமே தவிர கார்பன் இல்லாத உணவை நம்மளால் சாப்பிட முடியாது. அதுதான் இயற்கை. இதை வந்து தெரியாமல் புதுசு புதுசாக சூடோ சயின்ஸ் மட்டும் பேசாதீங்க தயவுசெய்து. நம்ம சொல்ல வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, சயின்ஸ் தெரிஞ்சால் பேசுங்க, தெரியலனா விட்டுருங்க. இப்போ இன்னொரு ட்ரெண்டிங்குமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நோ ஆயில் நோ பாயில், அதாவது எண்ணெய் இல்லாமல் நெருப்பு இல்லாமல் சமைப்பது. ஏன் அது கூட இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், நோ ட்ரெஸ் நோ ஹவுஸ்ன்னு குகையில் போய் உட்காந்துருக்கீங்களேன், ஏன் இங்கே இருக்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நோ ட்ரெஸ்ஸு நோ ஹவுஸு அப்படின்னு சொல்லிட்டு குகையில் எங்கேயா போய் இருந்துக்கிட்டு அங்கே எதையா பறித்து தின்னுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட வேண்டியது தானே. மனிதன் என்பவன், நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னது, மனிதன் என்பவன் கருவிகளை செய்ய தெரிந்த ஒரு விலங்கு. வேறு எந்த விலங்குக்கும் கருவிகள் செய்ய தெரியாது. மனுஷன் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்ததே இந்த மாதிரி பல கருவிகளை செய்ய தெரிஞ்சதுனால தான். அந்த கருவிகளின் வீச்சு வந்து எது வரை போயிருக்கோம்னா சேட்டலைட் வரை போயிட்டோம். இப்போ வந்து நின்றுட்டு இயற்கைக்கு திரும்புவோம், செயற்கைக்கு மறுப்பு சொல்லுவோம்னு ஏதாவது உளர்றது. நோ ஆயில் நோ பாயில். ஆமாம், நோ ஆயில் நோ பாயில், அப்புறம் நோ ஃபர்டிலைசர் நோ பெஸ்டிசைடு இப்படிலாம் அடித்து விட்றது. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான்டா உற்பத்தியே வந்திருக்கு, இல்லைன்னா இவ்வளோ சாப்பாடுவே முதல்ல கிடைக்காது. அது தெரியாமல் முட்டாள்தனமாக, அதான் அறிவியல் தெரியலன்னா பரவாயில்ல, சூடோ சயின்ஸாவது பேசாமல் இருங்கன்னு சொல்லுவோம். சூடோ சயின்ஸ் தான் வந்து வேகமாக மக்கள்கிட்ட போய் சேருது.